வணக்கம் நண்பர்களே. டம்மி முதல்வர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் ஒரு டம்மி முதல்வரால் எப்படி 4 வருஷம் ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சுது? கருணாநிதி அப்படின்ற அரசியல் சாணக்கியனிடம் 51 வருஷங்கள் நிழலாக இருந்து அரசியல் பாடம் கற்றுக்கிட்டவர் மு.க. ஸ்டாலின். ஒரு டம்மி முதல்வரால் இப்படி ஸ்டாலினிடம் இருந்து அதிமுக எம்எல்ஏக்களை 4 ஆண்டுகள் பாதுகாக்க முடிஞ்சது? ஒரு டம்மி முதல்வரால் எப்படி கடந்த தேர்தலில் 33% வாக்குகளையும் 66 தொகுதிகளையும் வெல்ல முடிந்தது? இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஒரு சில முக்கிய அரசியல் பிரமுகர்களை விசாரித்த போது இதுவரை வெளிவராத சில ரகசியங்கள் வெளிவந்ததுங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? 16 பிப்ரவரி 2017 அன்னைக்கு எடப்பாடிக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்சதுங்க. முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அப்போ தமிழக மக்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது. இவர் வெறும் டம்மி முதல்வராகவும் சசிகலாவின் அடிமையாகவும் தான் பார்க்கப்பட்டார். முதல்வராக பதவி ஏற்ற போது இவர் முன்னாடி 3 பெரிய சவால்கள் இருந்ததுங்க. முதலாவது, ஓபிஎஸ் தனி அணியாக நிற்கிறாரு, முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு மிரட்டுறார். ரெண்டாவது, சசிகலாவை ஓரம் கட்டணும், முதல்வர் பதவியை ஓபிஎஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு மோடி மிரட்டுறார். மூணாவது, அதிமுக ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்களோட ஸ்டாலின் பேரம் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த பெரும் சவால்கள் அவர் முன்னாடி இருக்குது. இருந்தாலும் முதல்வர் பதவியை இழக்கிறதுக்கு எடப்பாடி விரும்பலை. ஆழமாக சிந்திக்கிறார். 3 முக்கிய முடிவுகளை அவர் எடுக்கிறாருங்க. முதலாவது, 4 வருடங்கள் அதிமுக ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தானே முதல்வராக இருக்கணும். ரெண்டாவது, அடுத்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும், ஒருவேளை தோல்வி அடைஞ்சாலும் படுதோல்வி அடையக்கூடாது. மூணாவது, அடுத்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சிட்டாலும் எதிர்கட்சி தலைவர் பதவி தனக்கே வரணும் அப்படின்றது முடிவெடுக்கிறார். எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கமோ ஸ்டாலின் பக்கமோ தாவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆழமாக யோசிக்கிறார். எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. ஆனால் அடிக்கிற கொள்ளையில் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பங்கு கொடுக்க முடியுமே அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வந்தது. எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. கூடவே அதிமுகவோட மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் அமைச்சர்களும் கட்சி தலைமையும் தான் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. அதை நான் மாத்துறேன். நாம் கொள்ளையடிக்கிற பணத்தில் இனி எம்எல்ஏக்களுக்கும் பங்கு உண்டு, கட்சியோட மாவட்ட செயலாளர்களுக்கும் பங்கு உண்டு, மாதா மாதம் உங்ககிட்ட பணம் வந்து சேரும் அப்படின்னு அறிவிக்கிறார். எல்லா எம்எல்ஏக்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. முதல்ல அமைச்சர்கள் கவலை அடைஞ்சாலும் கூட எம்எல்ஏக்கள் ஓடாமல் தடுக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எடப்பாடியோட இந்த அதிரடி நடவடிக்கையினால் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கமோ ஸ்டாலின் பக்கமோ போகல. எடப்பாடி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் மோடியை சந்திக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் மோடிக்கிட்ட அப்படின்னா, ஓபிஎஸ்ஸுக்கு கட்சியில் செல்வாக்கு இல்லை, நீங்கள் பல கோடிகளை அவர்கிட்ட அள்ளி கொடுத்தீங்க, ஆனால் அவர் வெறும் 11 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எங்கள் கிட்டே இருந்து இழுக்க முடிஞ்சது. நான் சத்தியம் செஞ்சு சொல்கிறேங்க, இனிமேல் 1 எம்எல்ஏ கூட அவரால் இழுக்க முடியாது. எனவே நீங்கள் என்ன ஆதரிக்கணும், அடுத்த 4 வருஷங்களுக்கு ஆட்சி கவுலாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி. எடப்பாடியோட இந்த நம்பிக்கையான பேச்சு மோடியோட மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. நான் அமித்ஷா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் மோடி. அமித்ஷா கிட்ட மோடி பேசுகிறாரு. அப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடப்பாடிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கலாம். சசிகலாவை வெளியேற்றிட்டா இவர் முதல்வராக தொடர்வதில் நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அமித்ஷா. எடப்பாடி கட்சியை சிறப்பாக நடத்துகிறாரு, மாதா மாதம் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் சரியான முறையில் பணத்தை பிரித்து கொடுக்குறாரு.
மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எடப்பாடியின் மேலே நம்பிக்கையை அதிகரிக்குது. மோடி எடப்பாடிக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாரு, நீங்கள் முதல்வராக தொடரலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எங்களோட இரண்டு கட்டளைகளை நீங்கள் ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது, சசிகலாவை கட்சியிலிருந்து வெளியேற்றணும். ரெண்டாவது, ஜெயலலிதா ரெண்டு தடவை ஓபிஎஸ்க்கு முதல்வர் பதவி கொடுத்துருக்கிறாரு, எனவே அவருக்கு கட்சியோட அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவு இருக்குது, எனவே அவருக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு கட்டளைகளை மோடி வைக்கிறார். இரண்டையுமே எடப்பாடி ஏற்றுக்கிட்டார். ஓபிஎஸோட சேர்ந்தார், அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தார், சசிகலாவையும் தினகரனையும் கட்சியிலிருந்து நீக்கினார். அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு ஓபிஎஸ்ஐயே அறிவிக்க வச்சார். தேர்தல் பிரச்சாரத்தை டிசம்பர் மாதம் தொடங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. தேர்தலில் 33% வாக்குகளை பெற்று 66 தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறும் 4%. எடப்பாடி எதிர்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்கிறார். 96 தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது, வெறும் 4 தொகுதிகளில் தான் அவங்க ஜெயித்தாங்க. ஜெயலலிதா கூட தன்னோட பர்கூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சார். எனவே அதிமுகவோட இந்த தேர்தல் தோல்வி நிச்சயமாக படுதோல்வி கிடையாதுங்க. முதல்வராக பதவியேற்றதுக்கப்புறம் 3 விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார்ல, அந்த 3ஐயும் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார். அதாவது 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், தேர்தலில் படுதோல்வி அடையலை, எதிர்கட்சி தலைவர் பதவியையும் பெற்றுவிட்டார். எனவே இவர் டம்மி முதல்வரா, இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் சொல்வது மாதிரி டெட்பாடியா, எனக்கு என்னமோ அப்படி தெரியலைங்க. ஆனால் எடப்பாடிக்கு இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இல்லை. மாதம் மாதம் எம்எல்ஏக்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிதியும் செல்றதில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சசிகலா கட்சியை கைப்பற்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறார். இப்போ என்ன செய்ய போகிறார் எடப்பாடி, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.